அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். தமிழ் மொழியும் இலக்கியமும் தரம் 10 அலகு அடைமொழிகள். அடைமொழிகள் என்ற இலக்கண பகுதியில் பெயரடை, வினையடை ஆகியன இடம்பெற்றுள்ளன. அடைமொழி. அடைமொழி என்ற இலக்கண பகுதி பற்றி இங்கு நோக்க உள்ளோம். ஒரு பெயரை அல்லது வினையை விசேடிக்க அல்லது மேலும் விளக்குவதற்காக பயன்படுத்தப்படும் சொற்களை அடைமொழிகள் என்று அழைப்பர். இவை பெயரடை, வினையடை என வகைப்படுத்தப்படும். பெயரடை. நல்ல புத்தகம் என்ற தொடரில் எப்படிப்பட்ட புத்தகம் என்று வினவும் பொழுது நல்ல என்ற விடை வரும். எப்படிப்பட்ட என்னும் வினாவுக்கு விடையாக அமையக்கூடிய சொற்களை எல்லாம் பெயரடை எனலாம். எனவே பெயர் சொற்களை விசேடித்து வரும் அடைமொழி பெயரடை எனப்படும். இப்பெயரடைகளை தனிப்பெயரடை, ஆக்கப்பெயரடை என பகுத்து பார்க்கலாம். வினையடை. வினைச்சொல்லை விசேடித்து வரும் அடைமொழி வினையடை எனப்படும். வினை நிகழும் முறை, வினை நிகழும் காலம், வினை நிகழும் இடம் போன்றவற்றை உணர்த்த இவை பயன்படுகின்றன. இவற்றை தனி வினையடை, கூட்டு வினையடை என இருவகையாக பார்க்கலாம். சில உதாரணங்களை இங்கே நோக்குவோம். தனிப்பெயரடை, நல்ல புத்தகம். ஆக்கப்பெயரடை, பெருமையான மனிதன். தனி வினையடை, நேற்று வந்தான். கூட்டு வினையடை, மெதுவாக நடந்தான். பிள்ளைகளே, இனி நாங்கள் பல் தேர்வு வினாக்கள் தொடர்பாக பார்ப்போம். முதலாவது வினா, பின்வருவனவற்றுள் தனிப்பெயரடையாக அமைவது. சிவந்த, வேகமான, இனிமையாக, நாளை. சரியான விடை சிவந்த. பின்வருவனவற்றுள் தனி வினையடையாக அமைவது. இன்றும், மிகப்பெரிய, நிதானமாய், அழகான. சரியான விடை இன்றும். மூன்றாவது வினா, கண்ணன் நேற்று வந்தான் என்பதில் நேற்று என்பது தனிப்பெயரடை, ஆக்க வினையடை, வினையடை, கூட்டு வினையடை. சரியான விடை வினையடை. வட்டமாக வரைந்தான் என்பதில் அடைமொழி உணர்த்துவது. உணர்வு, பண்பு, நிலை, நிறம். சரியான விடை பண்பு. பின்வருவனவற்றுள் ஆக்க வினையடை. இனிமையாக, மெல்ல, உயர, விசாலமான. சரியான விடை
இனிமையாக. ஆறாவது வினா, பின்வருவனவற்றுள் ஆக்கப் பெயரடை பெற்று வந்துள்ள சொற்றொடர்: பெரிய மரம், வெள்ளை பூனை, நல்ல பாட்டு, அழகான வீடு. சரியான விடை அழகான வீடு. பின்வருவனவற்றுள் பெயரடை அல்லாதது: அடிக்கடி, கரிய, கூடாத, குறுகிய. சரியான விடை அடிக்கடி. பின்வருவனவற்றுள் சுட்டு அடையாக அமைவது: இரண்டு புத்தகம், நல்ல புத்தகம், புதிய புத்தகம், அந்த புத்தகம். சரியான விடை அந்த புத்தகம். பெயரெச்சமாகவும் பெயரடையாகவும் வரக்கூடிய சொல்: சிறிய, வேகமாக, படித்த, நடுவில். படித்த. பத்தாவது வினா, சிறிய சிறிய வீடுகள் என்பது அடுக்குத்தொடர், பெயரடைத்தொடர், அடுக்கு பெயரடை, பெயர்த்தொடர். சரியான விடை அடுக்கு பெயரடை. இதுவரையும் நாங்கள் மாதிரி வினாக்கள் சிலவற்றை பார்த்தோம். அவை பல்தேர்வு வினாக்களாக அமைந்திருந்தன. இனி தொடர்பு படுத்துக என்ற மற்றொரு இலகுவான பகுதியை நோக்குவோம். புதிய, வேகமாக, இரண்டு புத்தகம், நல்ல, பெயரடை விகுதி, இய பண்பு, பெயரடை, எண்ணடை, வினையடை, இவற்றை பொருத்தமான வகையில் நாங்கள் தொடர்பு படுத்துவோம். புதிய என்பது பெயரடையாக அமைந்துள்ளது. வேகமாக என்பது வினையடையாக அமைந்துள்ளது. இரண்டு புத்தகம் என்பதில் இரண்டு என்பது எண்ணடையாக அமைந்துள்ளது. நல்ல என்பது பண்பு பெயரடையாக அமைந்துள்ளது. பெயரடை விகுதி இய என்பதாகும். நாங்கள் மற்றொரு பகுதியை நோக்குவோம். பின்வரும் கூட்டுக்கள் சரியாயின் சரியெனவும் பிழையாயின் பிழையெனவும் குறிக்குக: நேற்று, நாளை என்பன காலம் உணர்த்தும் வினையடைகளாகும். தனிப்பெயரடை இய ஆ விகுதிகளை ஏற்கும். செக்கச் சிவந்த என்பது ஆக்கப் பெயரடை ஆகும். அடுக்குச் சொற்கள் ஆக விகுதி பெற்று வினையடையாக தொழிற்படும். வேகமான, வேகமாக ஆகியவை பெயரடைகளாகும்.
இவற்றை நாங்கள் சரியாயின் சரியெனவும் பிழையாயின் பிழையெனவும் குறிப்போம். முதலாவது, நேற்று நாளை என்பன காலமுணர்த்தும் வினையடைகள் ஆகும். சரி, தனிப்பெயரடை இய அ விகுதிகளை ஏற்கும். சரி, செக்கச்சிவந்த என்பது ஆக்கப்பெயரடை ஆகும். பிழை. அடுக்குச் சொற்கள் ஆக விகுதி பெற்று வினையடையாக தொழிற்படும். சரி, வேகமான வேகமாக ஆகியவை பெயரடைகள் ஆகும். பிழை. நல்லது பிள்ளைகளே, இனி நாங்கள் மற்றொரு பகுதியை நோக்குவோம். குறு வினாவிடை. பெயர் சொற்களை விசேடித்து வருவது பெயரடை. வினைச்சொற்களை விசேடித்து வருவது வினையடை. வினைச்சொற்களை விசேடித்து வரும் கூட்டுச் சொல் கூட்டு வினையடை எனப்படும். பெயர் சொற்களை விசேடித்து வரும் கூட்டுச் சொல் கூட்டு பெயரடை எனப்படும். பெயர் சொற்களை விசேடித்து வரும் தனிச்சொல் தனிப்பெயரடை எனப்படும். இனிமையான பாடல் என்பது எவ்வகை அடைமொழி? கூட்டு பேரடை. வேகமாக ஓடினான் என்பது எவ்வகை அடைமொழி? கூட்டு வினையடை. நல்ல வீணை என்பது எவ்வகை அடைமொழி? தனிப்பெயரடை. நாளை போவான் என்பது எவ்வகை அடைமொழி? தனி வினையடை. மெல்ல, நேற்று, இனி, சுடச்சுட ஆகியவற்றுள் வினையடை பகுபதங்கள் எவை? மெல்ல, சுடச்சுட ஆகியவையே வினையடை பகுபதங்கள் ஆகும். இங்கே சில சொற்கள் தரப்பட்டுள்ளன. இவற்றை நாங்கள் பெயரடை வினையடை என பகுத்து எழுதுவோம். உள்ளே சின்னஞ்சிறிய, திறமையாக, இனிப்பான, தந்திரமாக, காலையில், கசப்பான, இளமையாக, தினமும்,
இடையில் பழைய ஆசையுள்ள அடிக்கடி கருணையுள்ள அழகிய இனியும் வேகமான வேகமாக கரிய நெடிய. இவற்றை நாங்கள் பெயரடை வினையடை என பகுக்கும் போது முதலில் பெயரடையாக வரக்கூடியவற்றை தனியாக பார்ப்போம். பூ என்பது அழகிய பூ என வரும். இங்கே அழகிய என்பது பெயரடையாக அமைந்துள்ளது. அதே போன்று சின்னஞ்சிறிய, வேகமான, இனிப்பான, பழைய, கரிய, நெடிய, கசப்பான, கருணையுள்ள, ஆசையுள்ள, இவற்றுக்கு அருகில் இருக்கக்கூடியவை அனைத்தும் பெயர் சொற்களாகும். ஆகவே இவை பெயரடையாக வந்துள்ளன. வினையடை சொற்களை பார்ப்போம். வேகமாக என்பது வந்தான் என்ற வினைச்சொல்லுடன் முற்று பெற்றுள்ளது. ஆகவே இங்கே வேகமாக என்பது வினையடை ஆகும். இதே போன்று ஏனைய சொற்களும் வினையடையாகவே அமைந்துள்ளன. சுத்தமாக குளிப்போம், இனியும் வராதே, திறமையாக விளையாடினோம், வேகமாக எழுவோம், உள்ளே வந்தது, எழுந்து நின்றாள், வேகமாக பறந்தன, நன்றாக செய்தான், அழகாக இருந்தார்கள். இங்கே முடிக்கும் சொற்கள் வினை சொற்களாக அமைந்துள்ளன. ஆகவே இவை வினை அடைச்சொற்களாக இங்கே நாங்கள் பகுத்து பார்த்தோம். நல்லது பிள்ளைகளே, இதுவரை நாங்கள் அடைமொழியின் சில பகுதிகளை நாங்கள் உதாரணங்களுடன் பார்த்தோம். தொடர்ந்து அழகு தொடர்பான மாதிரி வினாக்கள் சிலவற்றை பார்ப்போம். இவற்றுக்குரிய விடைகளை நீங்களே சுயமாக கற்று எழுதி பாருங்கள். முதலில் பல் தேர்வு வினாக்கள் சிலவற்றை பார்ப்போம். இவ்வினாக்களுக்கு ஒரு புள்ளி வழங்கப்படும். பின்வரும் வினா ஒவ்வொன்றுக்கும் பொருத்தமான விடையை தெரிவு செய்க. பின்வருவனவற்றுள் ஆக்க பெயரடை: ஒன்று பண்பான, இரண்டு நல்ல, மூன்று சிறிய, நான்கு அழகழகான. இரண்டாவது வினாவை பார்ப்போம். தனி வினை அடையாக வரக்கூடியது: மோசமான, மிகப்பெரிய, மேலே, மெதுவாக. இவற்றுக்குரிய புள்ளிகள்: ஒன்று. மூன்றாவது வினாவை பார்ப்போம்.
அவன் மிக அழகான ஓவியம் வரைந்தான். மிக அழகான என்பது பெயரடை, ஆக்க பெயரடை, பெயரடை தொடர், பெயரெச்ச தொடர். பல்தேர்வு வினாக்களில் நான்காவது வினாவை பார்ப்போம். மூன்று முகம் என்பதில் மூன்று எவ்வகை பொருளில் வந்துள்ளது? சுட்டு அடை, எண் அடை, வினா அடை, பேரடை. பல்தேர்வு வினாக்களில் ஐந்தாவது வினா, நீங்கள் இங்கே வர வேண்டாம். இவ்வாக்கியத்தில் வினையடை. காலத்தொடர்ச்சி, அளவு, முறை, இடம். மற்றொரு பகுதியை இங்கே நோக்குவோம். குருவினா. குருவினாக்களுக்கு இரண்டு புள்ளிகள் வழங்கப்படும். முதலாவது வினாவை பார்ப்போம். பெயரடை அமைப்பு அடிப்படையில் எத்தனை வகைப்படும்? இரண்டாவது குருவினா, புது, நெடு ஆகிய அடிச்சொற்களை அடிப்படையாக கொண்டு அடைமொழிகளுடன் கூடிய இரண்டு வாக்கியங்கள் எழுதுக. இவற்றுக்கு இரண்டு புள்ளிகள் வழங்கப்படும். மூன்றாவது குருவினா, நான் விரைவாக சென்றேன். விரைவாக என்பது எவ்வகை அடைமொழியாகும்? நான்காவது குருவினா, இன்று, நேற்று, முன்பு, இப்பொழுது ஆகிய வினையடைகள் எவ்வகை பொருளை உணர்த்துகின்றன? இறுதியாக, எந்த புத்தகம் எடுத்தாய்? இங்கு எந்த என்பது எப்பொருளில் அடைமொழியாகியுள்ளது? நல்லது பிள்ளைகளே, அடைமொழி என்ற இலக்கண பகுதி பற்றி இதுவரை நோக்கினோம். இப்பகுதியில் இருக்கும் பயிற்சிகளை நீங்கள் செய்து பார்ப்பதோடு பல்தேர்வு வினாக்களுக்கும் குறுவினாக்களுக்கும் விடையெழுதியும் பார்க்கலாம். நன்றி.